மை ஏற்றிருக்கிற பல கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அன்றைக்கு 5வது தமிழ் சங்கத்திலே பயின்று கொண்டிருந்தார்கள். கவிஞர் மீ ராஜேந்திரன், கவிஞர் அப்துல் ரஹ்மான், கவிஞர் அபி, கவிஞர் நா காமராசன், சட்டப்பேரவை தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்த மறைந்த நண்பர் கா காளிமுத்து, கவிஞர் இன்குலாப், கவிஞர் மேத்தா, நான் என்று பேராசிரியர் கோ கேசவன். நான் இளங்கலை 3வது ஆண்டில் இறுதி ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கிற போது பேராசிரியர் கேசவன் எனக்கு பின்னாலே 2 ஆண்டுகள் பின்னாலே 1வது ஆண்டிலே சேர்கிறார். எனக்கு அடுத்த இளைய ஆண்டிலே இன்குலாப், எனக்கு 3வது ஆண்டிலே முதுகலை 1வது ஆண்டிலே நா காமராசன், மீரா அப்துல் ரஹ்மான் அவர்களெல்லாம் முதுகலை 2வது ஆண்டு. அப்படி ஒரு தமிழ் பாரம்பரியம் இருந்த கல்லூரியிலே கேசவன் பயின்றார். ஆனால் அப்போது எங்களுக்கு அவரை தெரியாது. எப்போது தெரியும் என்றால், அவர் இந்த மார்க்சிய ஒளியிலே வந்து நின்று அதற்கு பிறகு தன்னுடைய உரையாடல்களை அவர் தமிழ் இலக்கியம் சார்பிலே தொடர்கிற போதுதான் எங்களுக்கு அவர் அறிமுகமாகிறார். உண்மையிலே அவரை நான் நேரே சந்தித்தது, அல்லது அதற்கு முன்னாலேயே கல்லூரியிலே சந்தித்திருக்கலாம், 1979. அப்போது பேராசிரியர் நா பிச்சமுத்து அவர்கள் வயல் என்ற ஒரு இதழை, ஒரு இலக்கிய இதழ், அந்த இதழ் தொடர்பான உரையாடலின் போது நான் சென்னை வந்திருந்தேன். அப்போது சந்தித்தேன். தோழர்களே, அன்றைக்கு அவர் தொடங்கிய அவருடைய மண்ணும் மனித உறவுகளும் முதல் படைப்பு. பள்ளி இலக்கியம் சமூகவியல் பார்வை அவருடைய குறிப்பிடத்தக்க வரலாற்று புகழ்மிக்க வரலாற்று பதிவுகளை ஒரு மறு ஆய்வு செய்த சிறப்பான 2வது படைப்பு. இந்த பள்ளி இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை என்ற அடிப்படையிலே அந்த நூலிலே அதற்கான அணிந்துரையை கேசவன் என்னிடமிருந்து பெற்றார். அந்த அணிந்துரையை நான் வழங்கிவிட்டு, ஒரு முறை பாருங்கள் இது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்றேன். கேசவன் சொன்னார், நூலிலே இல்லாத தீப்பொறி உங்களுடைய அணிந்துரையிலே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். பள்ளி இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை, இந்த நூலின் அடிப்படையிலே தான் அப்போது வளவன் என்ற பெயரிலே எழுதி கொண்டிருந்த பேராசிரியர் ராமாக்ஸ், இன்றைக்கு தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற மணியரசன், அப்போது கவிஞர் மணியரசன், இவர்கள் இருவரும் இணைந்து பள்ளி இலக்கியம் ஒரு சமூகவியல் பார்வை, பாரதி ஒரு சமூகவியல் பார்வை என்று இந்த வழியிலேதான் அவர்கள் இந்த தலைப்பை தேர்வு செய்தார்கள். இதை பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். ஒரு அதாவது பழைய இலக்கியங்களினுடைய புகழ் பாடுதல், பழைய இலக்கியங்களிலே பட்டிமன்றங்களிலே சிலாகித்தல், அவைகளை வைத்து அந்த சொல்வித்தைகள் காட்டி விற்பனை செய்தல் என்ற துறையிலே பேராசிரியர்கள் பலர் அன்று ஈடுபட்டு கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் கைலாசபதி, சிவத்தம்பி ஆகியோர் ஒரு புதிய மரபை தமிழ் இலக்கியத்திலே தோற்றுவிக்கிறார்கள். அவர்கள் ஈழத்திலே இருந்து அதை தொடங்குகிறார்கள். அந்த தாக்கம் தமிழகத்திலே ஏற்படுகிறது. பேராசிரியர் கைலாசபதியை இங்கே அழைத்து கேசவன் போன்றோர் அவருக்கு இங்கே ஒரு சிறப்பான கருத்தரங்கத்தை தேவனையப்பாவாணர் நூலக கட்டிடத்திலே நடத்தினார்கள், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தோழர்களே, பாரதியை பற்றி அவர் முனைவர் ஆய்வு செய்தார். ஆனால் அந்த பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் 39 ஆண்டுகள், புதுமை பித்தன் 39 ஆண்டுகள், பேராசிரியர் கைலாசபதி 52 ஆண்டுகள், கேசவன் 52 ஆண்டுகள். இவர்கள் அறிஞர்கள், மேதைகள், ஆய்வாளர்கள். ஆனால் இவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது ஒரு நண்பர் சொன்னார், அறிஞர்கள் எப்போதும் அறிவை பராமரிப்பதிலேயே கருத்து சொலித்துக் கொண்டிருப்பார்கள், தங்களுடைய உடலை பராமரிப்பதில்லை. தங்களுடைய உடலை பேணுதல் என்பதுதான் அறிவை பேணுதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தால் கூட,
நடைமுறையிலே அவர்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கு பணி அழுத்தங்கள் அவர்களை அந்த நிலைக்கு இட்டு செல்கிறது. இங்கே கூட பணி அழுத்தம் காரணமாகத்தான் பேராசிரியர் கோ கேசவன் நோய்வாய்ப்பட்டார். நண்பர்களே, ஒன்றை தொட்டு ஒன்று, அதை தொட்டு இன்னொன்று, பாரதியை பற்றி தான் இவர் ஆய்வு தொடங்கினார். பாரதியினுடைய ஆய்வுக்காக இவர் ஆக சேகரித்த ஆய்வு குறிப்புகள் அதுவே ஒரு 10 நூல்களுக்கு போதுமானதாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர் தமிழ்மொழி, தமிழ்நாடு என்று பல நூல்களை எழுதுவதற்கு அது காரணமாக இருந்தது. அதே போல பெரியாரை பற்றியும் திராவிடர் இயக்கங்கள் பற்றியும் அவர் வந்து நூல் எழுதினார். அந்த நூலுக்கான ஆய்வு குறிப்புகளை சேகரிக்கிறதிலிருந்து அவர் பல நூல்களை, ஒன்றை தொட்டு ஒன்று, அதை அடுத்து இன்னொன்று என்று பல நூல்களை கொண்டு வருவதற்கான அத்தனை தரவுகளும் அதற்குள்ளே இருந்தன. அவைகளை அவர் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். இங்கே இந்த சமுதாயத்தில் அவர் என்ன வகையான பணியை ஆற்றுவது என்பதிலே மிக கராராக இருந்தார். கடுமையான உழைப்பு, கொண்ட கொள்கையில் மாறாமை, கடைசி வரை புரட்சிகர மார்க்சிய இயக்கத்தில் உறுதிபட நின்றமை. இதிலே புரட்சி பண்பாட்டு இயக்கத்திலே பல பேராசிரியர்கள் வந்தார்கள். பேராசிரியர் கோச்சடை, பேராசிரியர் கல்விமணி, பேராசிரியர் மார்க்சு, பேராசிரியர் பழமலை என்று அப்படி ஒரு பெரிய பேராசிரியர் பாரம்பரியம் புரட்சிகர பண்பாட்டு இயக்கத்திலே இயங்கினார்கள். இதை ஒன்றை கவனிக்க வேண்டும் தோழர்களே, நக்சல் வாரியிலே வசந்தத்தின் இடிமுழக்கம் கேட்டு அதனுடைய தாக்கம் தமிழகத்திலே வந்தபோது, தமிழகத்திலே அந்த ஒன்றினுடைய அமைப்பு மட்டுமே முதலிலே பிறந்தது. பிறகு பல்வேறு வகையான இந்திய நிலைமைகளை அல்லது அடிப்படை முரண்பாடுகள் இவைகளை பற்றி கணிப்பதிலேயே ஏற்பட்ட வித்தியாசங்கள் காரணமாக பல்வேறு குழுக்கள் உருவாகின. இதில் என்ன வேடிக்கை என்றால், மாலே புரட்சிகர இயக்கத்தினுடைய ஒரு குழுவிலே கேசவன் இருந்தார், கோச்சடை இருந்தார், கல்விமணி இருந்தார், மார்க்ஸ் இருந்தார். அது புரட்சிகர பண்பாட்டு இயக்கம். இன்னொரு குழுவிலே ஐயா தோழர் கேசவ ஈஸ்வரன் அவர்களுக்கு தெரியும், இன்குலாப் இருந்தார். இன்னொரு குழுவிலே நானும் மற்ற தோழர்களும் இயங்கினோம். ஆக நாங்கள் வேறு வேறு குழுவிலே இயங்கினோம். இயங்கினால் கூட புரட்சி என்ற அந்த ஒற்றை புள்ளியிலே அனைவரும் ஒன்றாக இணைந்திருந்தோம் என்பதிலே எந்த வித்தியாசமும் இல்லை.